வெல்கம் பேக் யூ 2.0 மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மும்பைக்கும் நம்ம யார் சொல்கிறது டெல்லிக்கும் மேட்ச் நடந்துச்சு. மும்பை வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க, சூஸ் பண்ணி செமையாக போட்டாங்கன்னு சொல்லணும். 110 ரன்னுக்கு டெல்லி 9 விக்கெட் இழந்துட்டாங்க. நம்ம பும்ராவும் 10 போல்ட்டும் நல்லா போட்டாங்க. மிச்ச போலஸ் எல்லாமே அண்டர் சிக்ஸ்லேயே போட்டிருந்தாங்க, அதனால் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. அடுத்து பேட் பண்ண மும்பை வந்து ஒரு விக்கெட் தெஸ்ல சீக்கிரமே ஜெயிச்சிட்டாங்க, அதனால் மும்பை டாப் ஆஃப் தி டேபிளே இருக்காங்க. டெல்லிக்கு இன்னும் ஆசோலேஷன் பாயிண்ட்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து 3 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஜெயந்த் யாதவ் வந்திருந்தார், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது மாதிரி 3 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டெல்லியில் வந்து 1-2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ டெல்லி மறுபடியும் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சு ஆகணும், அப்போ தான் டாப் 2க்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ ரெண்டாவது மேட்ச் போயிட்டுருக்கு சன்ரைசர்ஸ்க்கும் ஆர்சிபிக்கும். சன்ரைசர்ஸ் பேட் பண்ணிகிட்ருக்காங்க, அது வந்து ஆஸ் யூஷுவல் விராட் கோலி சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருப்பார், பண்ணி அதனால் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஆடுறாங்க. விராட் கோலி அதோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூவில் பார்ப்போம். டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் Thank you.